நோனா நோதா ஓகே நான் நோன் சொன்ன உடனே அவர் கோச்சுக்குவாரு சென்சிட்டிவான காய் அவரு ஏய் சாப்பிட்றா ஈட்ரா போடா குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய் Come, good boy, biscuit. Come, come. Good boy. Good boy, eat. Good boy. Da. Good boy, eat. Hey, what's up guys? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு லேபர் டாக். அது இவர் வந்து ஒரு 7 मंथ्स ஓல் லேபர் டாக். ஏய், சிக்கு இந்த. இவர் பேர் சிக்கு guys. இவர் வந்து என்ன பர்பஸ்க்காக ட்ரெய்னிங் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவான டாக் இவர். ஏய் போய் சொல்லாத சத்தியமா போய் சொல்லாத அங்க பாரு அந்த பிள்ளை எவ்வளவு அழகா அமைதியா நல்ல ஜெல்லக்குட்டி மாதிரி புச்சு 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 குட்டி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு நீ என்னமோ ஹைப்பர் ஆக்டிவ் டாக் அப்படி இருந்த டாக் தான நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் ஹைப்பர் ஆக்டிவ் கண்ட்ரோல் தான் வந்திருந்தாங்க நாங்க டோட்டலாவே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் கிளையன்ட் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் கண்ட்ரோல் மட்டும் கேட்கல கதவு நம்ம திறந்து வச்சா டாக் வெளியே போக கூடாது அதையுமே கேட்டிருந்தாங்க அந்த ரீசன் ஏன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு சமையான ரீசன் என்ன அப்படின்னா என் கிளையண்டோட அவங்க அம்மா வந்து தினம் காலையில கோலம் போடுவாங்களாம் சோ அந்த டைம் வந்து கதவு திறந்து வச்சு கோலம் போடுவாங்களா அந்த டைம் டாக் வெளியே போக கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க அதேமே நாங்க பழகிட்டோம் இவரோட ஹைப்பர் ஆக்டிவ் லெவல் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு இவருக்கு வந்து என்ன மாதிரி நாங்க ட்ரைனிங் பண்ணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மசில் இருந்தாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு டாக் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கே எங்களுக்கு வந்து மசில் தான் எவ்வளவு பெரிய ஹைப்பர் ஆக்டிவான டாக்ஸா இருந்தாலும் ஒரு 50% வந்து கம்மியாயிரும் நீங்க மசில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட பேசி தடவி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம கொண்டு போக முடியும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என் டாக் வந்து ஓவரா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல பிரதர் வெளியே போனா இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சோ எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளான ஒரே ஒரு ஆன்சர் தான் கைஸ் டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் நீங்க எந்த அளவுக்கு உங்க டாக் கூட டைம் ஸ்பென்ட் பண்றீங்களோ எந்த அளவுக்கு அவங்க கூட வந்து மோட்டிவேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டாக் சீக்கிரம் நீங்க சொல்றத கேட்க ஆரம்பிப்பாங்க அதே சமயத்துல வந்து டாக் பேரண்ட்ஸ் பண்ற பெரிய பெரிய ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னா நான் எங்க வீட்டுல ஒரு ஆளை பாக்குறேன் எங்க வீட்டுல என்னோட பையன் மாதிரி பாக்குறேன் என்னோட பொண்ணு மாதிரி பாக்குறேன் தப்பே கிடையாது கைஸ் நீங்க அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா தப்புனா தப்புன்னு சொல்லி பழக்குங்க அதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிக்காத இடத்துல பாட்டி போறாங்களா அது தப்புன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைங்க ஷூவை கடிக்கிறாங்க டூ வீலர்ல ஏதாவது பார்ட்ஸ் கடிக்கிறாங்க அப்படின்னா இல்ல பிளாஸ்டிக்கே குடத்தையே கடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தப்புன்னு சொல்லி புரிய வைங்க இல்ல நான் என்ன சொல்றேன் டாக்டர் புரிய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா புரியும் காய்ஸ் அந்த இடத்துல நீங்க தான் ஆல்பான்னு சொல்லி காமிக்கணும் அதுக்குதான் நாங்க சொல்றது அதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து மசில் தான் சோ இவரை பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு பாக்கலாம் குட் பாய் வா ஜம்ப் ஜம்ப் குட் பாய் ஈட் நோ சொல்லிருக்கேன் ஓகே நோ 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 தான் ஆக்சுவலா நோ கமாண்ட் வந்து எங்க கிளைண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க என்னோட வேலை என்ன அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இன்னும் இன்டெப்தா சொல்லி தரணும் அதான் எங்களோட ஒர்க்கு நோனா நோ தான் ஓகே ஃபுட்டை கவனிக்காம எப்படி திரும்பிக்கிட்டு இருக்காருன்னு பாக்கலாம் நீங்க இவருக்கு வந்து நாங்க மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியர்லி ஹாஃப் அன் அவர் நான் இவர்கிட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நான் நோன் சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் சாப்பிடவே மாட்டாரு பின்னால போ பின்னால போ பின்னால போ பின்னால போ பின்னால போ காய்ஸ் இதான் ஆல்பான்னு சொல்றது நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் டாக் கேட்கணும் இதுக்கு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டோன் தான் இன்னும் உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் டாக்ஸ் வந்து உங்களோட டோனே உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் பாப்பாங்க எத்தனையோ இடத்துல நடிக்கிறீங்க காய்ஸ் பாவம் டாக்ஸ் கிட்ட கொஞ்சம் நடிச்சு போயிருங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கு போய் யார் வந்தாலும் அவங்க மேல தாவுறது அவங்க மடியில போய் படுத்துக்கிறது ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் ஆக்டிவ்ல முக்கியமான பெரிய கம்ப்ளைண்டா எங்கிட்ட வந்து சொன்னாங்க எங்க கிளைண்ட்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் கிளைண்ட்ஸும் பண்றது தப்பு இதுதான் நம்ம வந்து ஒரு மாசம் குட்டியை எடுத்துட்டு வருவோம் அதை மடியில உட்கார வச்சே கொஞ்சுவோம் கையில ஊட்டி விடுறது கையிட்ட கடிக்க விளையாட கொடுக்கறது நம்ம மேல தாவ வைக்கிறது எங்க போனாலும் நம்ம கூட வந்து சோஃபால படுத்துக்கிறது நம்ம கூட பெட்லயே நிறைய பேர் படுக்க வைக்கிறாங்க நீங்க 1 மந்த் குட்டில இருந்து ஒரு 4 மந்த்ஸ் குட்டி வரைக்கும் இது நீங்க பண்றீங்க ஓகே பட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹேபிட்டா அதுங்களுக்கு மாறிடுது உங்களுக்கு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகும்போது இது ஒரு மெச்சூரிட்டி ஆயிருந்து ஸோ அது வந்து ஒரு மேட்டிங் சீசன்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு தப்பான ஹேபிட்டுக்கு அது போக ஆரம்பிச்சிருது ஸோ இதுதான் கைஸ் மேக்ஸிமம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ அதனால பப்பிலேருந்தே நீங்கள் வந்து அதுங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி யார் மேலே வந்தாலும் சாப்பிட்றது எந்த இடத்துலனாலும் போய் படுக்கிறது இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு தப்பு ஸோ அதுங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுங்க உங்கள் வீட்டில் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல தான் நீ படுக்கணும் இந்த இடத்துல தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய பேருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வரலாம் உங்களுக்கு புதுசாக வரப்போகிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அவங்களுக்கு டாக்ஸ் ஒரு வேலை ரொம்ப பிடிக்காமல் போகலாம்
ஸோ அந்த டைத்துல நம்ம நம்ம பப்பி வந்து உங்க பெட்டில் ஏறி படுத்துச்சு இல்லை உங்க சூட சோஃபால உட்காந்தது அப்படின்னா அவங்க அன்இசியா திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்றோம். இல்ல நீங்க சாட்சியில சில பேர் சொல்லுவாங்க என்ன ஹைலைட் அப்படின்னா அவன் யாரா சொல்றது ஏண்டாவுக்கு பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாம், நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு தானே இருக்கு. இல்ல அக்சுவலா என்ன அப்படின்னா தியரட்டிக்கலா சொல்றது ஈஸி தான், பிராக்டிக்கல் வரும்போது ஒரு நடைமுறைக்குன்னு வரும்போது அது சாத்தியம் கிடையாது. ஆப்வியஸா வந்து நம்ம டாக்கு நம்ம தான் வந்து யார் வயலும் உலகம் பாத்துக்கணும். 30 நாள் குட்டி வந்து 1 கிலோ இருக்கும், அதே இது 1 வருஷம் ஆகும்போது அதனுடைய வெயிட் 30 கிலோ இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா ஒரு ராஜபாளையம் வச்சிருக்கிறவங்க வந்து எங்களால வந்து ஒரு டாக் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க குட்டியா இருக்கும்போது அழகா வாங்கிட்டாங்க, பட் வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த டாகுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அது கிச்சனுக்குள்ள போகுது, டைனிங் டேபிள் மேல ஏற அளவுக்கு அது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது வந்து குட்டியில இருந்தே நம்ம தடுத்துருந்துருக்கலாம், பட் இப்ப வந்து 1 இயர் மேல ஆயிருச்சு, அதை வந்து நம்மளால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் வாட்டுக்கு என் மேல தவல என் கூட முதல் ஒரு தடவை கொடுக்க சொன்னா அதுக்கப்புறம் அவன் மாட்டுக்கு உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இதுதான் 100% நாங்க ஹைப்பர் ஆக்டிவ் குறைச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்னே சொல்லலாம். அப்படியே வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா கதவு திறந்தா வெளியில ஓடக்கூடாது, அதுதான் இந்த ஹைப்பர் ஆக்டிவோட பைனல் ஸ்டேஜ். அதையும் நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணிருக்கோம்னு. கேட் பக்கத்தில் விவேக் அண்ட் சிக்கு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. சிக்கு வந்து கேட்டை திறந்தா என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படியே வெளியில போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சிக்கு புயலின் வேகத்தில் பறந்து போக என்று நினைக்கும் பொழுது விவேக்கின் கை அசைவில் சிக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்னடா இது, கதவு திறந்தோட ஓடி போறான்னு சொன்ன இவன் என்னடா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் செயினை பிடிச்சிக்கிட்டு இருக்க, விட்டுறியா? சரி வேண்டாம், பிடிக்க முடியாது மச்சி. அப்பா ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற. சரி ஓகே குட் பாய், சரி சரி. வெளியே வந்தாலே ஒரே காத்தோட்டமா இருக்குடா. பாவண்டா அத பையன் அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான்டா. நான் ஃபேஸ் காமிக்கலனாலுமே அவன் ஸ்டே தான் பண்ணுவான். சிக்கு ஸ்டே ஸ்டே நோ சொல்லியிருக்கேன் ஸ்டே. ஓகே குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய். இந்த பிஸ்கெட் குட் பாய் ஈட். உங்க பேச கேட்டாங்க உடனே தடவி கொடுங்க காய்ஸ். குட் பாய். இங்க பாரு அவனா பாரு. நீங்களுமே கண்டிப்பா உங்க டாக்ஸ் ட்ரெயின் பண்ணுங்க, உண்மையிலே பயங்கர ஈஸி தான். என்ன நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. மறந்துடாதீங்க காய்ஸ், உங்க டாகுக்கு நீங்க அல்ஃபான்ஸ் சொல்லி காமிச்சேன்னா ஆகணும். நீங்க காமிச்சா மட்டும்தான் உங்க டாக்ஸ் வந்து உங்க பேச்சு கேட்பாங்க. இப்ப நான் இவர்கிட்ட வந்து பின்னால போனோம்னு அடுத்த பின்னால போனாரு பாத்தீங்களா, அதுதான் ஒரு அல்ஃபாவோட ஒர்க். நம்ம சொன்னா டாக்ஸ் அடுத்த நிமிஷம் கேட்கணும். ஒபீனியன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒண்ணு. சோ அதுதான் நாங்க டாக்ஸ்க்குமே சொல்லித்தரோம். அவ்வளவுதான் காய்ஸ், நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ரிமைனிங் லிங்கேஸ் சொல்லுவாரு. மறக்காம எல்லாரும் லைக் பட்டனை அமுக்குங்க, ஷேர் பட்டனை அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. பை.